வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல். நாம் இப்போ தேங்காய் பொடி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கொப்பரை தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன். கொப்பரை தேங்காய்னா இப்படி தான் இருக்கும் பாருங்கள், காஞ்சி போய் நல்லாயிருக்கும். இதுதான் இதில் செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இது மாதிரி வாங்கி தேங்காய் பொடி செஞ்சு வைங்க. இல்லைன்னா கூட சாதா தேங்காயிலையும் வறுத்துட்டு செய்யலாம். இதையும் வறுக்க தான் செய்யணும். இருந்தாலும் இதை வந்து ரொம்ப நாளைக்கு வரும். ஏன்னா இதில் வந்து தண்ணி கிடையாது. அந்த சாதாரண தேங்காயில் வந்து தண்ணி இருக்கும். அது வந்து பொடியை வந்து கெட்டு போக வைக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த தேங்காய் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். செஞ்சுட்டு நீங்கள் சாதா தேங்காயில் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் அந்த தேங்காய் பொடியை. தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், மிளகாய் வத்தல் 1/6, பெருங்காயம், உப்பு. இப்போ நாம் 6-7 வரமிளகாவை எடுத்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வறுக்கணும். உள்ளே இருக்கிற விதைகளும் வறுபடுற மாதிரி வறுத்து எடுத்துடணும். இப்போ உளுந்தம்பருப்பு கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்தால் போதும். இப்போ உளுந்தம்பருப்பு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும். இப்போ கடலைப்பருப்பு போடுறோம். கடலைப்பருப்பும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். இப்போ ப்ரௌன் கலராக மாறிடுச்சு, நாம் எடுத்துட வேண்டியதுதான். இப்போ தேங்காவை போட்டு அதுவும் ப்ரௌன் கலராக மாற வரைக்கும் வறுக்கணும். அந்த சூட்டிலே வந்து பெருங்காயத்தையும் போட்டு வறுத்து எடுத்துடணும். ரொம்ப சூடில் பெருங்காயம் போடக்கூடாது. இந்த தேங்காய் பொடி குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுங்க. தயிர் சாதத்துக்கு கூட நம்ம நல்லா தொட்டுக்கலாம். இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். தோசை மேலே தூவி தேங்காய் பொடி தோசை கூட சுடலாம். இப்போ இந்த தேங்காய் பொடி, கொப்பரை தேங்காய் பொடிக்கு தேவையான உப்பையும் போட்டுறேன். போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிடணும். இப்போ கொப்பரை தேங்காவை வறுத்து சிவப்பாக வச்சுருக்கேன். இதை ஆற வச்சுக்கணும். இந்த தோரம் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் வறுத்து வச்சுருக்கேன், உப்பும் போட்டு. இதுவும் நல்லா ஆறணும். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். ஏன்னா தேங்காவை நீங்கள் நைஸாக போட்டிங்கன்னா அதில் எண்ணெய் மாதிரி வந்துடும். அதனால் தேங்காய் பொடி அப்படி தான் அரைக்கணும். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகாத்தல் இதெல்லாம் போட்டு நைஸாக அரைச்சி கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ இதோடு நம்ம இந்த தேங்காவை சேர்த்து கொரகொரப்பாக அரைக்கணும். ஏன்னா ஒன்றா நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது அந்த பொடி. எண்ணெயே வரலம்மா, போட்டுட்டு பார்த்துட்டு அப்புறம். இப்போ தேங்காய் பொடி ரெடி. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ஸ்ரீலக்ஷ்மி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.